ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர், தமிழிய சிந்தனையாளர், மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள அந்த தேர்தல் முடிந்ததிலிருந்தே முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை, முன்னாள் ஆளுநரும் கூட, அவர்களுக்கும் இன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு பணிப்போர் நடக்குது. அண்ணாமலை ஐடி விங்கில் இருக்கிறவங்க இவங்களை பற்றி அவதூறாகவும் அசிங்கமாகவும் எழுதுகிறாங்கன்னு தமிழிசையே சொல்கிறாங்க. ஐடி திமுக காரங்களுக்கு சொல்கிற அதே நேரத்தில் அந்த ஒரே கட்சி ஐடி நிர்வாகிகளுக்கும் சொல்லிக் கொள்கிறேன் அப்படின்னு தமிழிசை சொல்கிறாங்க. நான் ஒரு முன்னாள் மாநில தலைவர், எனக்கு பேசுவதற்கு உரிமை உண்டு, இப்படிலாம் கட்சியை கொண்டு போயிருக்கலாம்னு சொல்லக்கூடிய உரிமை எனக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தாகி சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு உள்ளால் அமித்ஷா போன பெண்மணியை அழைத்து இப்படி இப்படி கண்டித்து பேசுகிறாருங்கிற மாதிரிலாம் செய்தியில் வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நல்லபடியாக நல்லா நீங்கள் உற்று கவனிச்சுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன். சூட்சம் என்ன அப்படின்னா, மோடி அமித்ஷா உருவாக்குறது அவங்களுக்கான பிஜேபி, அதுக்கு ஆர்எஸ்எஸ் தொடர்பே இருக்காது, அதை வேணுன்னுட்டுருவாங்க அவங்க. ஸோ அண்ணாமலை அவங்க கொண்டாந்துட்டு ஒரு லீடர்ஷிப் ப்ராடக்டாக தான் இங்கே கொண்டாந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இது தொடர்பாக வந்துட்டு என்னோட பேசின நண்பர்கள், பாஜக நண்பர்கள் சொன்னாங்க, அண்ணாமலையை ஒரு தலைவராகணுன்றதுக்காக நடத்தப்பட்டது தான் என் மண் என் பூ என் மக்கள் அப்படின்ற அந்த யாத்திரையை நாங்கள் 170 கோடி செலவு பண்ணோன்றாங்க. எவ்வளவு உருவாக்குறது? தமிழ்நாட்டில் வந்துட்டு கட்சி கிடையாது, தமிழ்நாட்டில் தலைவர்கள் தான் அரசியல். அப்போ தலைவராக ஒருத்தரை உருவாக்கிட்டோம் அப்படின்னா அரசியல் நம்பளுக்கு வந்துடும் அப்படின்றது தெரியாது. தான் அவருக்கு அவ்வளோ பெரிய புஷ் கொடுத்து அவருக்கு வந்துட்டு கொண்டு வந்தது, ஆனால் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றத அவங்க தேர்தல் நடந்தோடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. கோயம்புத்தூரில் 3வது இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சரி, அது 2வது இடமாச்சு, அது வேறு கதை, அது வேறு பேச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும், மோடியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் ஆர்எஸ்எஸ் தான் வந்துட்டு அவங்களுடைய கட்சியை ஆர்எஸ்எஸ்லேருந்துட்டு வந்துட்டு அவங்க ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆகி இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துட்றாங்க. ஆனால் மற்ற புதுசாக யாரையும் கொண்டு வந்துட்டு கட்சி அமைப்பு சேர்க்கறதில்ல. ஆர்எஸ்எஸ் ஆட்களை எல்லாருமே தூக்கி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆளுநர் ஆக்கிடுறாங்க. இப்போ சிபி ராதாகிருஷ்ணனாக ஒரு ஆளுநர், இளகணேசனாக ஒரு ஆளுநர், தமிழிசையாக ஒரு ஆளுநர், இந்த மாதிரி. ஸோ ஆர்எஸ்எஸ் அப்படி அவங்களெல்லாம் தூக்கிடுறாங்க, கட்சி அவங்கக்கிட்ட கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் என்ன காரணம் அப்படின்னா, மோடி அமித்ஷாவும் கடைபிடிக்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கார்பரேட் பாலிடிக்ஸு, கார்பரேட்டுகளுக்கு சாதகமான ஒரு அரசியல் இது பண்ணுறாங்க. ஆர்எஸ்எஸ் வந்துட்டு எப்படின்னம்னா, அது வந்துட்டு சுதேசி பாலிடிக்ஸை வந்துட்டு அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பு. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு முரண் ஒரு நாளத்தில் வெடிக்கும் அப்படின்றதுனால தான் ஆரம்பத்துலேருந்தே அவர் என்ன பண்ணிடுறாரு, மீட்டுறாரு. எங்கிட்ட பேசின சில ஆர்எஸ்எஸ்காரங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்க எங்களுடைய கைப்பிடி எங்களுடைய பிடியை தாண்டி அவங்க வளர்ந்துட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள். ஸோ அவங்களுடைய ஆளை வந்துட்டு, நீ அமித்ஷா மோடி கம்பெனியினுடைய ஆள் தான் அண்ணாமலை, புரியுதுங்களா? அவங்க வந்துட்டு எல்லா விதமான அரசியலும் பண்ணுவாங்க. இப்போது ஏன் அண்ணாமலை வந்துட்டு அங்கே அமைச்சராக ஆக்குறது இல்லை அப்படின்னோம்னா, இந்த மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் வந்துட்டதுனால அண்ணாமலை வந்துட்டு அமைச்சராகலை. ரெண்டாவது விஷயம், அவங்க வந்துட்டு இங்கே இருக்கிற லோக்கல் பாலிட்டிக்ஸில் வந்துட்டு ஒரு பட்டியலினத்தை அமைச்சரை வந்துட்டு அவங்க தூக்க தயாரில்லை. ஸோ முருகர் தொடரட்டும்னு விட்டுட்டாங்க, இவ்வளவுதான். அதனால் அண்ணாமலை எல்லோரும் நினச்சாக்க தூக்குவாங்க போக்குவாங்க அப்படின்னா, அதெல்லாம் எதுவுமே நடக்காது, அவரை தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆள் அவர். ஸோ 26 அவங்க இன்னமும் குறி வைக்கிறாங்க. அதனால தான் மோடி பேசினார், தமிழ்நாட்டில் வாக்குப்பதவிகிதம் உயர்ந்திருக்குது, இதற்காக அவங்க நல்ல வேலை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் அமித்ஷா அவனுடைய வார்த்தை தான். எனவே அண்ணாமலைக்கு எதிராக இவங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் தமிழிசையை வந்துட்டு இது பண்ணுறாங்க. உண்மைன்னா தமிழிசைக்கு வந்த படத்தை வந்துட்டு அந்த கொடுத்த வந்த பணத்தை வந்துட்டு சரியாக செலவு பண்ணலை. ஓ, தமிழிசைக்கு வந்த படம் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தான் அவங்களுக்குள்ள இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. ஸோ இதுதான் மெயினான காரணம் இந்த மோதலுக்கு நடுவில். எதிர்பார்த்த மாதிரி வந்துட்டு தமிழிசையை வந்துட்டு அவர் கண்டிச்சிருக்கிறாரு, அவ்வளோதான். பண்ணாத பேசாத செய்யாத. இப்போ அண்ணாமலையா தமிழிசையானா டெல்லி மேலிடம் வந்து அண்ணாமலை பக்கம் தான் நிற்குது. ஆ, அண்ணாமலை அண்ணாமலை தான் அவங்களுடைய ஆள், தமிழிசை கிடையாது. தமிழிசை அவங்களை ஒதுக்கிக்கிறதா இது பண்ணாங்க. அந்த மாதிரி இப்போ எலெக்ஷன் வர நிற்கிறதுக்கு வரேன்னு சொன்னாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு கேண்டிடேட்டாக இருக்கும், கேண்டிடேட்டோட வெயிட்டையும் பார்த்து ஒரு தொகுதி ஜெயிக்கலாமே அப்படின்றதாக இவங்களை இறக்கி விட்டாங்க, ஜெயிக்கலாம். அப்போ அண்ணாமலை பக்கம் தான் இப்போ டெல்லி பாஜக கண்டிப்பாக நிற்கிறாங்க. சரி, அப்படி இருந்தாலுமே அமித்ஷா கோபத்தை ஒரு ஒரு முக்கியமான விழா, அதில் வந்திருக்கிற ஒரு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய தமிழிசையை அப்படி ஒரு கூப்பிட்டு கண்டிக்கிறது, ஒரு ஊடகத்தில் அதெல்லாம் வர்றதுங்கிறது தமிழிசையை ஒரு தனிமைப்படுத்துறது, அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லை? அது ஒரு நாகரீகமான ஒரு, அவரும் ஒரு பெரிய தலைவர், தமிழிசை ஒரு ஆளுநராக இருந்தவங்க, தமிழ்நாட்டில் தலைவராக இருந்தவங்க, ஒரு லேடி இப்படி கூப்பிட்டு இப்படி காமிப்பதுங்கிறது அவ்வளோ நாகரீகமாக இருக்கா? இல்லை, என்ன கேட்டிங்கன்னா அமித்ஷா செஞ்சது சரிம்பா. சரி, அப்படிங்கிறீங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு தமிழை எப்படி ஒரிசா வாழலான்னு சொல்ல போது, இங்கே தமிழ்நாட்டில் என்ன விதமான கொதிப்பு வந்துச்சு நல்லா கவனிங்க.
நீ யாரா குஜராத்தி அது சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்டது நான் மட்டும்தான். வேறு யார், வேறு யார் என்ன கேட்டாங்க? திமுகலேருந்து ஒரு பெரிய கடுமையான ஒரு அறிக்கை வந்துச்சா? நீ யாரா அதை பற்றி கேட்குறதுக்கு? நீ எப்படா கேட்கலாம் குஜராத்தி? உனக்கு எப்படா பிரதமராக இருக்கிறதுக்கோ உள்துறை அமைச்சராக இருக்கிறது ஒரு தகுதி இருக்குதுன்னு நான் சன் நியூஸ் வந்து நான் உட்காந்து கேட்டேன். இருக்குதே பக்கத்தில் பிஜேபிக்காரனை வச்சுக்கிட்டே கேட்டேங்க. ஏக இந்தியா சொல்கிறோம் இல்லை, ஏக இந்தியா கிடையாது, அவங்களாம் இந்து ராஷ்டிரா அகண்ட பாரதம் ஏதோ ஒன்று அதான் சொல்கிறேன். அதை விட அடுத்த வருஷம் அப்புறம் சொல்கிறோம் இல்லை, அப்புறம் எப்படி இதை சொல்கிறேன்? இதே கேட்குறதுக்கு ஆள் இல்லை நமக்கு. அப்போ தமிழிசை வந்துட்டு எங்கள் ரெண்டு தமிழிசை தமிழ் பற்றோட இருந்தாங்களா? இப்போது தமிழ் பற்று என்னென்னா எனக்கு உனக்கு தமிழிசைக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே மாதிரி இல்லை இருக்கணும். வள்ளுவருக்கு வந்துட்டு காபியோட பூசணத்தை வந்துட்டு தமிழிசையும் கண்டிச்சிருக்கணும்ல, அவர் கிடையாது மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தானா அது வேற. இன்றைக்கி தமிழிசைக்காக நம்ம பேசலாம் இல்லையே. அப்பா என்ன நினைக்கிறான்? சரிதான் பரவாயில்ல. அப்பா என்ன நினைக்கிறான்? தமிழனுடைய பண்பாட்டு பலம் அப்படின்றது பின்தங்கி இருக்குது குறைஞ்சி போயிருக்குது அப்படின்றத அவன் உறுதி பண்ணிக்குவான்ல. பெருசாக எடுத்துக்கல தமிழ்நாடு, அது வேறு விஷயம். இருந்தாலும் கூட ஒரு உணர்வின் எதிர்ப்பை காட்டவே இல்லையே நம்ம. அப்போ அதான் அந்த மாதிரி நடக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த கட்சிக்கு இது ஒரு தேசிய உணர்வோ ஒரு இறையாண்மை உணர்வோ எதுவும் கிடையாது, நாகரிகமே கிடையாது. இப்போ இன்னைக்கு அப்படியே சந்திரபாபுனோட கட்டி பிடிச்சி இப்படிலாம் தட்டுறாரு. 7 மாதத்துக்கு முன்னாடி போன செப்டம்பர் அக்டோபரில் தான் இவர் போனார். அவருடைய கிரைசிஸ் ஆந்திராவில் இவருக்கு உள்ளே வைக்க உள்ளே வச்சப்போ போனார். அப்போ மோடி அவருக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கலையா சந்திரபாபு நாயுடுக்கு? இவங்கெல்லாம் இவ்வளோ தான், இதெல்லாம் இப்போ தான் எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு கடைஞ்செடுத்த பச்சை அப்பட்டமான சந்தர்ப்பவாதிகள் அவ்வளோதான். அதனால இதில் வந்துட்டு இவங்க இப்படி இவங்களை இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நம்ம பேசவே கூடாது. இவங்க இப்படி தான் செய்வாங்க. அவங்க ஜனநாயகத்தை மதித்து தான் சொல்லுங்கள் நீங்கள் எங்கேயாவது அரசமைப்பு மதித்து தான் சொல்லுங்கள். அந்த அரசமைப்பு மாதிரி அப்படியே வச்சுலாம் கும்பிடுவாங்க, உழுது கும்பிடுவாங்க, படுத்து தூங்கிடுவாங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சாதிய மேலாதிக்கம், கார்பரேட் ஆதிக்கம், பன்னாட்டு சக்திகளினுடைய துணை, இது மூணு தான் வந்துட்டு அவங்களுடைய அரசியல். மற்றபடி அவங்களுடைய அரசியலில் எங்கேயாவது சாதாரண மக்கள், சாதாரண மக்கள் இருந்திருந்தாங்கன்னா ஏன் இவ்வளோ பெரிய தோல்வி சந்திக்கிறாங்க அவங்க? நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்க. சாதாரண மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா மதவாதத்தை ஒரு பேச வேண்டிய அவசியமே இல்லையே. நான் இதை பண்ணியிருக்கேன் அதை பண்ணியிருக்கேன் என் சாதனையை பாரு, உங்கள் வீட்டுக்கு வந்த மின்சாரம் சொல்லாதா, உங்கள் வீட்டுக்கு வந்த தண்ணீரை கொண்டு வந்திருக்கிறேனே, உங்களுக்கு வந்துட்டு சமையல் எரிவாயு அடுப்பை ஃப்ரீயாக கொடுத்துருக்குறேனே அப்படின்னு எல்லாம் 8, 10, 9 அப்படி கோடி அப்படி தானே எடுக்கிறாரு. அவங்களாம் எங்கே போனாங்க? எதுவுமே இல்லை, அடிபட்டு போச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா இவங்க இருக்கிற வரைக்கும் கார்பரேட்டருடைய அரசியல், மேல்சாதிக்கான அரசியல், வெளிநாட்டு சக்திகளுக்கான அந்த முதலீடுகளுக்கான ஆப்ஷன் எல்லாம் அதுக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறத தவிர இவங்களுடைய இதில் வந்துட்டு இந்திய உணர்வோ தேசப்பற்றோ புடலங்கையோ ஒன்றுமே இருக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் அவர்களுடைய அந்த மேல்சாதி அரசியல், அந்த பார்ப்பன அரசியல், பிராமின் லாபி இருக்கிற மாதிரி தெரியலையே. இங்கே ஒரு நான் பிராமின் அண்ணாமலை தானே பிராமண தலைவர்களையும் வெளியேற்றுகிறார். பாஜக அதுதான் நடந்துகிட்டு இருக்கிறத பாக்குறோம். இசி சேகரை வெளியேற்றுறாரு, எச் ராஜாவை சைலன்ட் பண்றாரு, காயத்ரி ராம அதிமுக அனுப்பி விடுறாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிற்படுத்தப்பட்டவர், வர்ணாசிரம அடிப்படையில் பார்த்தா ஒரு சூத்திரர், அவர் தானே இங்க தீர்மானிக்கிற இடத்துல இருக்காரு. கடைசியில யாருக்கு அடிமையா இருக்கிறாரு? பின்னாடி இருக்காது கேசவ நாயகன் யாரு? நம்ம ரொம்ப ஒத்து பார்த்தோம்னா எல்லாமே தெரியும். அவங்களை என்னன்னா ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் நடக்கக்கூடிய டசல்ல வந்துட்டு இவர் அவங்களுடைய ஆள், மோடி அமித்ஷாவுடைய ஆள், புரியுதுங்களா? இதெல்லாம் அவன் அண்ணாமலைக்கு ரொம்ப சொல்லி கிள்ளி வளர்த்துருப்பாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் மோடி அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் வந்துட்டு தங்களுடைய ஆட்சியின் மீதான பிடிப்பான இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது அடுத்தது 75வது வயசு இவர் தூக்கிறதுக்கான முயற்சியில் தான் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் ஏதோ ஃபஸ்ட்டு இது போட்டார்ல மணிப்பூரில் நடந்த விட எல்லாம் இது பண்ணிட்டு நீங்கள்லாம் வந்து தலைகணத்தோடு செயல்படக்கூடாது, ஒரு சேவகங்களுக்கு வந்துட்டு அகங்காரம் கூடாது அப்படிலாம் இப்போ சொல்கிறாரு. இதெல்லாம் 10 ஆண்டுகளாக நடந்துட்டு இருந்தது. அப்போயே வந்துட்டு மோகன் பகவத் இதெல்லாம் பேசுகிற ஆர்எஸ்எஸ் தலைவர். அப்போது அடிப்படை என்ன அப்படின்னா இந்த ஆட்சி யாருக்காக, இது ஒரு எஜெண்டாவும் கவர்மெண்ட்டுது. என்ன திட்டத்தை நிறைவேற்றணும்னு வந்தாங்களோ அதை நிறைவேற்றுவோம். நீங்கள் ஸ்டாலின் கிட்ட எதிர்பார்க்குற மாதிரி மக்கள் ஆட்சியை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மோடி கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. மோடி அப்படியாப்பட்ட ஒரு ஆட்சி குஜராத்துக்கே கொடுத்தது இல்லையா? எல்லாம் ஒரு ஏன் அங்கே இருந்தவரே சொன்னார் அவங்களுக்குலாம் எல்லாம் ஏமாத்து அவ்வளோதான். அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கார்பரேட்டுக்கு வா இன்வெஸ்ட் பண்ணு, அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சுன்னா பொருளாதார உயர். இப்படி தான் அவங்க பேசிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வேலை செய்கிறாங்க. கூடிய உள்ளபடியே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க முன்னெடுக்கக்கூடிய பொருளாதார கொள்கையினால மக்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தானே இவிஎம் நம்புகிறான்.
மக்களுக்கு செய்கிறவன் மக்களுக்காக பயப்படுவான்ல, மக்களுக்காக பயப்படுறவங்க கூட பெட்ரோல் விலையை வந்துட்டு 120 ரூபாய்க்கு உயர்த்துவான் சொல்லுங்களா பார்ப்போம். நல்லா கவனிங்க, மக்களுக்காக வந்துட்டு மக்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருந்தானா அவன் வந்துட்டு கேஸினுடைய விலை 1150 ரூபாய்க்கு கொண்டு போவானா, இல்லை டீசல் விலையை வந்துட்டு 95 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு கொண்டு வருவானா? அவன் நம்புறதே இல்லை. இதுதான் நான் என்னோட கார்ப்பரத்தில் எழுதியிருப்பேனேன், வாக்கியந்திர சூழ்ச்சி மக்களாட்சி நிகழ்ச்சின்னு, இது ஒரு கார்ப்பரேட் சூத்திரம் அப்படின்னு சொல்லியிருப்பேனேன். இவ்வளோ பேர் மக்கள், இவ்வளோ நாடு, இவ்வளோ மாநிலங்கள், இவங்களாம் ஒரு ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க, இதையெல்லாம் சேர்த்து ஒரு சேர ஆடுறது முடியாது, வெயிடா மிஷின்ட்டான் அவ்வளோதான். இந்த மிஷின் தான் சூத்திரமே, இவங்களுடைய ஆதிக்க சூத்திரம் இந்த மிஷின் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதை தூக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே மாறிடும், எல்லாமே மாறிடும். அப்படியே தான் விஷயமா போகும் நீங்க நினைக்கிறீங்க. இப்போ ஷிண்டே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஏக்நாத் ஷிண்டே, ஏக்நாத் ஷிண்டே தான், அதான் இவங்க உருவாக்குன ஷிண்டே தான், பாஜகவின் ஷிண்டே, சிவசேனா ஷிண்டே இல்ல, பாஜகவின் ஷிண்டே தான், அவங்க ஷிண்டே தான், செல்லப்பிள்ளை ஷிண்டே தான். அந்த செல்லப்பிள்ளை இன்னைக்கு சொல்லியிருக்காரு, இந்த இவர் நீ பேசின ஒவ்வொரு வாயினால தான் நாங்கள் தோத்தோம் மகாராஷ்டிராவில், 400 நீ வருவேன்னோடனே ராகுல் காந்தி கான்ஸ்டியூஷனை மாற்றிடுவாங்கன்னு சொன்னோன்னே மக்கள்லாம் அரண்டு புரண்டு அடிப்படையே மாற்றிடுவான்னு போட்டாங்க, அதனால தான் நாங்கள் தோத்தோம் அப்படின்னு இருக்காரு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இடஒதுக்கீடை வந்து நீட்டை வந்து மகாராஷ்டிராக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பவர் ஏக்நாத் ஷிண்டே. ஏக்நாத் ஷிண்டே, ஸோ இதெல்லாம் பாஜகவின் நபர்களிடமிருந்தே பாஜக ஆட்சிக்கு அதனுடைய அடிநாத கொள்கைக்கு எதிரான விஷயங்கள் வருவதை எப்படி பார்க்கறது? ஏதோ ஒரு சின்ன ஒரு கலகம் உருவாகுது, ஒரு குண்டு வெடிக்குதுன்னு எடுத்துக்கலாமா? இந்த ஆண்டு இறுதியில் வந்துட்டு அங்கே சட்டப்பேரவை தேர்தல், ஆமாம், ஸோ அது ரொம்ப முக்கியம். அங்கேயே ஹரியானா ஜார்க்கண்ட் மூணு இடங்கள்லையும் ஏக்நாத் ஷிண்டேயை பொறுத்த வரைக்கும் சிவசேனா வந்துட்டு ஒரு மராட்டிய கட்சி, அது முதல்ல புரிஞ்சுக்கிறோம். சிவசேனா பாரதிய ஜனதா கட்சி மாதிரி ஒரு கலப்பின கட்சி கிடையாது. பிராமணனை மேலே வச்சுக்கிறது, அவங்களுக்கு வந்துட்டு தலையை காட்டுறது, பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து அப்படி இந்துன்னு காட்டுகிறது, அந்த கதையெல்லாம் கிடையாது சிவசேனா. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி 30 சீட்டை பிடிச்சது. நான் இதை நல்ல தெளிவாக நான் சொன்னேன், ஓபிசி மராட்டியன் இவன் கட்டாயம் இருக்குப்பா பிஜேபிக்கு போட மாட்டான், இவங்க தோப்பாங்கன்னு. அதே மாதிரி தான் ஆச்சு, எல்லாம் அந்த மாதிரி நகர மையங்களில் ஜெயிச்சுட்டு போய் அதில் வந்தது தான் அந்த 7 இடமும் கூட எடுத்து பாருங்கள். தொகுதி நான் அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது நடந்ததுலாம், அவங்களுக்கு அது தெரியும், நல்லா ஏக்நாத் ஷிண்டேக்கு நல்லா தெரியும். இவங்களோட நம்ம சேர்ந்துருந்தா நம்மளுடைய இதை அழிஞ்சு போயிடுவோம். ஏதோ நகர மையங்கள் அங்கெல்லாம் வந்துட்டு அந்த சிவசேனா சின்ன இவருக்கு கிடச்சிருச்சு, அந்த அம்பு ஆமாம் அம்பு சின்ன கிடச்சிருச்சு, அதனால் அடிச்சுட்டு வந்துட்டார் அவர். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க சட்டப்பேரவையில் வெட்டுறதுக்கு முடியாது. ஸோ அதனால் அவர் மராட்டிய உணர்வை பிரதிபலிக்கிறார் அவர், வேண்டாம் நீ இந்த மதவாதத்தை சொல்கிறத. முஸ்லீம் ஓட்டுகள் ஜாஸ்தி எங்கே, அங்கே மும்பையில் மட்டும் இல்லை பல இடங்களில் வந்துட்டு முஸ்லீம் ஓட்டுகள் ஜாஸ்தி. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன, அவங்களுடைய ஓட்டை நீ பெறாமல் சட்டப்பேரவை தேர்தலில் நீ பெரும்பான்மை பெற முடியாது. அப்போ என்ன சொல்கிறாரு, மாற்றி பேசுகிறாரு. அவ்வளோ உத்தவ் தாக்கர்கிட்ட போக வாய்ப்பு இருக்கா? திருப்பி போக மாட்டாங்க, உத்தவ் தாக்கர் சேர்க்க மாட்டாங்க. அஜித் பவார் சரத்பவார்கிட்ட போயிடுவாரா? அஜித் பவார் சரத்பவார்கிட்ட சேர்ந்துடலாம், அது மெரிச்சாயிடும், முடிஞ்சு போச்சு. பாஜக தனியாக தான் நிற்கணும். ஆனால் உத்தவ் தாக்கரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 இடம் ஜெயிச்சார், அந்த சிவசேனா 9 இடம், இந்த சிவசேனா 7 இடம். ஸோ மொத்தம் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து 16 இடம், அதில் காங்கிரஸ் 13 இடம், அவர் 9 இடம், யார் சரத்பவார். அப்போ இந்த மாதிரி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க, பெரிய அளவுக்கான வெற்றி அது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னோம்னா நிச்சயமாக பிஜேபியை வந்துட்டு சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், இங்கேயும் சரி ஹரியானாலையும் சரி. ஹரியானாலையும் அந்த பிரச்சனை, ஹரியானா பாதிக்கு பாதி ஜெயிச்சிருந்தாங்க, பாதிக்கு பாதி ஜெயிச்சாங்கன்னா எல்லாம் வேலை தான், இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க ஜெயிச்சது எங்கெல்லாம் இப்படி அப்படியுமா இருந்தது வெற்றி தோல்வி, அந்த இடத்துலலாம் இவங்க வந்துட்டு உள் வேலை செஞ்சதாக ஜெயிச்சிருக்கிறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இன்க்ளூடிங் இப்போ மோடி வந்துட்டு பின்தங்கியிருந்தார்னு 12 மணி 1 மணி வரைக்கும் சொன்னார். அதுக்கப்புறம் மோடியை பற்றி செய்தியே இல்லை, அதான் ஒரு 600 ஓட்டு முன்னிலைன்ற செய்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் நேராக 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிட்டாரு, அதானே வந்தது. நீங்கள் சொல்கிற விஷயம் எச்சரிக்கை, அதுவும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறீங்க. பாஜக கூட்டணி, பாஜக தலைவர்களை அது நடத்தும் விதம், இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்த, பாஜக கட்டமைப்பில் இருந்து இந்தியாவினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறதையும் ரொம்ப விரிவாகவே சொல்கிறீங்க. நன்றி.